பங்களாதேஷில் பதிவு செய்யப்படாத அனைத்து ஆன்லைன் செய்தி இணையதளங்களை ஒரு வாரத்திற்குள் முடக்க பங்களாதேஷ் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் ஆன்லைன் செய்தி தளத்தில் தவறான தகவல் வெளியானதை தொடர்ந்து 21 வயது பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக 2 வழக்கறிஞர்கள் பங்களாதேஷ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த அந்நாட்டு உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பதிவு செய்யப்படாத அனைத்து ஆன்லைன் செய்தி தளங்களை ஒரு வாரத்திற்குள் முடக்குமாறு உத்தரவிட்டது. மேலும் பங்களாதேஷ் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் மற்றும் பங்களாதேஷ் பிரஸ் கவுன்சில் தலைவர் உள்ளிட்டவர்களுக்கு இதற்கான ஆணையை 7 நாட்களுக்குள் பிறப்பிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.